செயின் பறிப்பில் ஈடுபடுகிறார்கள். டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் மறுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் மற்றும் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் மறுத்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. டிடிஎஃப் வாசனை பின்பற்றும் இளைஞர்கள் தங்களது பெற்றோர்களை வற்புறுத்தி விலை உயர்ந்த பைக்குகளை வாங்குவதாகவும், அதில் சிலர் செயின் பறிப்பு போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 17 காஞ்சிபுரம் அருகே பொதுமக்கள் பயன்படுத்தும் தேசிய நெடுஞ்சாலையில் வீலிங் செய்தபோது தூக்கி வீசப்பட்டு காயமடைந்தார் டிடிஎஃப் வாசன். இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதானார். காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு பலமுறை மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதாடிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வாசனுக்கு ஜாமீன் தரக்கூடாது என பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி வாதாடினார். டிடிஎஃப் வாசனை சுமார் 45 லட்சம் பேர் ஃபாலோ செய்வதாகவும், அவரது வீலிங் வீடியோக்களால் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் சிலர் தங்களது பெற்றோரை வற்புறுத்தி விலை உயர்ந்த பைக்குகளை வாங்குவதாகவும் வழக்கறிஞர் தெரிவித்தார். பிறகு பொதுச்சாலைகளில் அதிவேகத்தில் சென்று சக வாகன ஓட்டிகளின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். அதிலும் சில இளைஞர்கள் செயின் பறிப்பு உள்ளிட்ட காரியங்களில் ஈடுபட்டுவிட்டு அதிவேக பைக்குகள் மூலம் எளிதாக தப்பித்து சென்று விடுவதாகவும் வழக்கறிஞர் குறிப்பிட்டார். டிடிஎஃப் வாசன் ஓட்டிய பைக்கின் விலை 20 லட்சம் என்றும், சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்களை அவர் அணிந்திருந்ததால் உயிருக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பிவிட்டார் என வழக்கறிஞர் கூறினார். அதே நேரம் அந்த சாலையில் வேறு வாகன ஓட்டிகள் சென்றிருந்தால் அவர்களது உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி சிவி கார்த்திகேயன் அரசு தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்று டிடிஎஃப் வாசனின் காவல் நீட்டிப்பை உறுதி செய்து ஜாமீன் வழங்க மறுத்து உத்தரவிட்டார். இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என நீதிபதி, வாசனின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த உத்தரவு டிடிஎஃப் வாசனின் குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.